சென்னை அருகே உரகடத்தில் தனியார் நிறுவன பெண் பணியாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது காதலனை போலீசார் கைது செய்துள்ளனர். நடந்தது என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் அடுத்த ஏலாக்காமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தாரா. இவரது கணவர் இறந்த நிலையில் மகன் மற்றும் மகள்களுடன் வசித்து வருகிறார். அவரது மகள்களில் ஒருவரான 24 வயது ஷீபா குன்னவாக்கம் பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தார். இரு தினங்களுக்கு முன்பு வேலைக்கு சென்ற மகள் ஷீபாவை காணவில்லை என அவரது தாயார் நேற்று உரகடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் வாலாஜாபாத் அடுத்த கோவளவேடு ஏரிக்கரை கால்வாயில் இளம்பெண் சடலம் ஒன்று கிடப்பதாக அப்பகுதி மக்கள் வாலாஜாபாத் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்திய போது அது காணாமல் போன ஏலாக்கமங்கல கிராமத்தைச் சேர்ந்த ஷீபா என்பது தெரிய வந்தது. சடலம் உடற்கூராய்வுக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஷீபாவை யாரோ மர்ம நபர் கொலை செய்து ஏரியில் வீசியிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது பன்ருட்டி கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவரது மகன் 25 வயது சாமுவேல் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. சொந்தமாக லாரி வைத்து ஓட்டி வரும் அவரும் இறந்த ஷீபாவும் கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்துள்ளனர். பள்ளியில் படிக்கும் போது இருவரும் காதலர்களாக வளம் வந்துள்ளனர். சமீபத்தில் சாமுவேலுக்கு அவரது பெற்றோர் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். அதற்காக வேறு ஒரு பெண்ணை பார்த்து உறுதிப்படுத்தியிருக்கும் விவரம் ஷீபாவுக்கு தெரிய வந்துள்ளது. அதுகுறித்து காதலனிடம் கேட்டதோடு வேறு ஒரு பெண்ணை மனமுடிக்கவும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தவர் தம்மையே திருமணம் செய்யும்படி வற்புறுத்தி வந்துள்ளார். அது தொடர்பாக அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதனால் ஆத்திரமடைந்த சாமுவேல் காதலி ஷீபாவை கொலை செய்து கோவளவேடு ஏரிக்கரை கால்வாயில் வீசிவிட்டு தலைமறைவானது தெரிய வந்தது. இதையடுத்து சாமுவேலை உரகடம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது ஷீபாவை காதலித்தது குறித்தும் வேறு ஒரு பெண்ணை மணக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் கொலை செய்து வீசியது தொடர்பாக வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பள்ளி பருவம் முதலே காதலித்த பெண் வேறு ஒரு பெண்ணை மணக்க தடையாக இருந்ததால் காதலனே கொன்று ஏரியில் வீசிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.